Hi guys, this is Nivita. In the video, 11th standard chemistry, page number 63, quantum mechanical model of an atom lesson, 22nd one word. This actually your student kettirundanga, so adukaga in the video. Enna kuduthirukanga appdin pathina, the ratio of de Broglie wavelength of a deuterium atom to that of the alpha particle. When the velocity of the former na munnadi irukkuradhu vandu 5 times adhigama iruka later vida adhigama irukku namakku ratio of the de Broglie wavelength dhaan ketirukanga so basically namakku enna theriyum appdinu pathina de Broglie wavelength oda formula vandu lambda is equal to h by mv abdingaradhu varuma so ipo vandu mass of the deuterium appdinu paakumbodhu mass of deuterium so basically mass of deuterium na namakku enna varum 1H2 அப்படின மாதிரி வருமா so which is 2 AMU அதுக்கு அப்புறமேட்ட அது என்னன்னு வெச்சுக்கறோம்னா speed of deuterium ஓட வேல்யூமே வந்து நம்ம v அப்படினு வெச்சுக்கறோம் so இப்போ நம்ம வந்து wavelength of deuterium ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து h by lambda is equal to h by mv இல்லையா So, h divided by mass of the value is 2. Velocity is v. This is the first equation. That's why I am going to do this. Actually, 2He4 அப்படினு வரும் சோ அப்ப இங்க இருக்கிற 4 தான் வந்து மாஸ் நம்பர் சோ அதனால 4 AMU அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல் அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் அப்படினு சொல்லும்போது இதோட ஸ்பீட் பத்தி சொல்லும்போது அவங்களே क्वेश्चनல என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா வெலாசிட்டி ஆஃப் தி ஃபார்மர் இஸ் 5 டைம்ஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி லேட்டர் அதாவது டியூட்ரியத்தோட வெலாசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா ஆல்ஃபா பார்ட்டிகளோட வெலாசிட்டியை விட டியூட்ரியத்தோட வெலாசிட்டி வந்து 5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டியூட்ரியத்தோட வெலாசிட்டி வந்து 5 டைம்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகளோட வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்குது இப்போ எனக்கு தேவை ஆல்ஃபா பார்ட்டிகளோட அந்த ஒரு வெலாசிட்டி தான் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டியூட்ரியத்தோட வெலாசிட்டி என்னென்னு எடுத்திருந்தோம் வீன் தானே எடுத்திருந்தோம் இப்போ வி பை ஃபைவ்ங்கிறதுனா ஆல்ஃபா பார்ட்டிகளோட அந்த ஒரு வெலாசிட்டியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகளோட வேல்யூ வந்து வி பை ஃபைவ்னு எடுத்துக்கிறேன் ஸோ அதில் இருந்தால் நான் டிரைவ் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா ஏற்கனவே வந்து ஸ்பீட் ஆஃப் த டியூட்ரியம் ஃபைவ் ஓகே பட் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க டியூட்ரியம் அப்படிங்கிறது வந்து 5 டைம்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகளை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஆல்ஃபா பார்ட்டிகளோட வெலாசிட்டின்னு வரும் வி பை ஃபைவ்னு வரும் ஸோ இப்போ நான் லேம்டா ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் கண்டுபிடிச்சின்னா நார்மல் ஃபார்ம்னா ஹெச் பை எம்வி ஸோ இதில் ஹெச் டிவைடட் பை எம்மோட வேல்யூ என்னது 4 × V/5 வரும் லைக் வெலாசிட்டி வந்து வி பை ஃபைவ் ஸோ இப்போ ஃபைவ் வந்து மேலே போயிடுச்சுன்னா 5H/4V அப்படிங்கிறது வருமா சரி நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் இது எடுத்துக்கிறேன் ஸோ இது நான் வந்து செகண்டுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் ரேஷியோ தானே கண்டுபிடிக்கணும் ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் த டியூட்ரியம் ஆட்டம் டு தி ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸோ இப்போ நான் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன் டியூட்ரியம் பை ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸோ டியூட்ரியம்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் ஹெச் டிவைடட் பை டூ வி ஆல்ஃபான்னு வரும்போது ஃபைவ் ஹெச் டிவைடட் பை ஃபோர் வி கரெக்டாக ஸோ அதனால் 5H/4V எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா H/2V இதை ரெசிப்ரோகேட்டாக எடுக்கும்போது 4V/5H வரும் ஸோ இந்த இடத்துல வந்து ஹெச் கேன்சல் ஆகிடும் விவி கேன்சல் ஆகிடும் இங்கே எனக்கு என்ன வந்திருக்கும்னா 4 × 5 2 = 10 ஸோ 4 × 10 = 0.4 வந்திருக்குமா ஸோ இதுதான் இதுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அப்போ வந்து இதுக்கு இடையில இருக்கிற ரேஷியோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 அப்படிங்கிறது டி ஆப்ஷன் ஸோ இது தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லா கான்செப்டுமே தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக ஸோ நிறைய விஷயம் இதில் வருது லேம்டான்னு சொல்லும்போது அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த மாஸ் ஆஃப் த இது இதுதான் வந்து மாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ அதுலேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்னா 4 AMU அப்படிங்கிறது அதுக்கு பிறகு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட்டு அதில் எடுத்துக்கோ நம்ம ரேஷியோ எடுக்கும்போது நமக்கு அவ்வளோ ஈஸியாக 0.4 அப்படிங்கிறது கிடச்சிருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ